பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, பொங்கு அறவா நின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி, அங்கமலத்து தேவர் அயரோடு காணார் அனல் உருவா போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே என் ஐயனே போற்றி போற்றி. மாத சிவராத்திரி தினமான இன்று ஆதி அந்தம் இல்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-55. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சரி, இருக்கிறதுலயே பயங்கர அதிர்ஷ்டம் எது அப்படின்னா, பிறந்த நாள் முதல் கடைசி நாள் வரை வாழ்க்கை முழுவதும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா சூப்பரா அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழறதுதான் சார். அப்படிப்பட்ட யோகமான சூப்பரான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அது நீங்க கேட்கும் போதுமா, கடந்த வாரம் என்னிடத்தில் மேலை நாட்டிலிருந்து அலைபேசியிலிருந்து தொடர்பு கொண்டு ஒரு அன்புருடைய ஜாதகத்தை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். எத்தனையோ ஜாதகங்களை என்னுடைய 40 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த அன்பர் பிறந்தது பாருங்கள், மேச லக்னத்தில் பிறந்திருந்தார். மேச லக்னத்திற்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு குரு பாருங்கள் லக்னகேந்திரத்தில் அமரப்பெற்றிருப்பது ஒரு சிறப்பு. அதனோட லக்னத்திலே கேது 7ஆம் பாவத்திலே ராகு சுய நட்சத்திரத்திலே வீற்றிருந்தது. அது மட்டுமல்ல, மதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலே, அதாவது பூர நட்சத்திரத்திலே பிறந்திருந்தார். அது மட்டுமல்ல, சிம்ம ராசிக்கு சொந்தக்காரன் என்று சொன்னாலே சூரியன். இந்த மேஷ லக்னத்திற்கு பஞ்சமாதிபதியாக வருவார். அந்த சூரியன் பாருங்கள் பாக்கிய கோணம் ஏறி தனுசு மனையில் அமர்ந்து இந்த பொன்னவனால் அந்த மன்னவனை பார்க்கப்பட்டது ஒரு சிறப்பு. விதியையும் பார்க்கிறது, விதி என்ற ஸ்தானத்தில் குரு அமர்ந்து மதி சந்திரன் என்ற ஸ்தானத்தையும் பார்க்கிறது, சூரியனுடைய இல்லத்தையும் 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான ஸ்தானத்தை இந்த பொன்னவனுடைய பார்வை எவ்வளோ பெரிய அப்பழுக்கில்லாத தூய பார்வையினுடைய சங்கம். அது மட்டுமல்ல, ராசி அதிபதியையும் பார்க்கிறது, ராசியினுடைய ஸ்தானத்தையும் பார்க்கிறது. அப்போ சூரியனையும் குரு பார்க்கும். அப்போ ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் பிறந்திருந்தாலே தனுசு மனையிலே தான் சூரியன் அமரப்பட்டிருப்பார். அது மட்டுமல்ல, இந்த லக்னத்திற்கு உயிராதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி லக்னத்திற்கு பாக்கிய கோணம் ஏறி இந்த செவ்வாயும் குருவும் பாக்கிய பரிவர்த்தனை, பாக்கிய திரிகோண பரிவர்த்தனை, எவ்வளோ பெரிய உயரிய சங்கமம். அது மட்டுமல்ல, அதே ஸ்தானத்திலே புதனும் வீற்றிருக்கிறது செவ்வாயோட. சுக்கிரன் பாருங்கள் இந்த லக்னத்திற்கு 2-1-7 என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதி கலத்திர காரகன் கலத்திர ஸ்தானாதிபதி வருகிறார். இந்த சுக்கராச்சியார் லக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதக லாபஸ்தானத்தில் அமர்ந்து ராகுடைய நட்சத்திரம் பெற்றிருக்கிறது, ராகு 7ஆம் பாவத்திலே. அப்போ இவருடைய ஜாதகம் பிறந்த நாள் முதல் இறக்கும் அந்திம காலம் வரையில் 1 படி, 4 படி, 40 படி, 400 படி, 400 படி, 40,000 படி என்று வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும். சென்றிடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறு என்று சொல்லுவதைப் போல கடந்த வாரம் அந்த அன்பர் கனடா நாட்டிலிருந்து என்னை அழைக்கிறார். அலைபேசியிலே பார்த்தெடுப்பை என்னுடைய ரசிகர் பல வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறார். பல தொலைக்காட்சியிலே, இந்த புதுயுகம் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்ட ஜோதிடத்தில் அவ்வளவு ஞானமும் அங்கே மிளிரியது. தம்பி உங்களை நான் கேட்கிறேன், அதற்கு முன்னால் என்னை பற்றி நிறைய புகழாரமாக பூட்டினார். இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் தொட்டதெல்லாம் தாயம் என்று சொல்லுவா, ஐயா நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா, உங்களை பற்றி எதுக்கு சான்றே கிடையாது, மாற்று சான்றே கிடையாது. வாழ்க்கையில் இப்போ இன்றைக்கி பிறக்கும் பொழுது அந்த ஸ்தானத்தில் இப்போ குரு திசை அவருக்கு, இப்போ கடந்த 2020 11ஆம் மாதம் தான் குரு திசை, அதுக்கு முன்னாடி நடந்தது ராகு திசை, அதுக்கு முன்னாடி நடந்தது செவ்வாய் திசை. இளம் வயது பிரயாணத்திலிருந்து ஏழ்மையான வீட்டிலிருந்து பிறக்கும் பொழுது ஏழ்மை வீட்டிலிருந்து படிப்படியாக வந்து கோடீஸ்வரனாக சிறப்புக்குரிய மேன்மையான உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த அன்பர். அப்படி இருக்கையிலே அடுத்து வரக்கூடிய திசை, ஐயா நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி, நான் பல கோடியை சம்பாதிச்சிருக்கிறேன், நான் மல்டி மில்லியனராக வரணும்னு ஆசைப்பட்றேன், அந்த பாக்கியம் கட்டத்தில் இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. அதாவது கோடி கோடியாக சம்பாதிப்பது வாழ்க்கை அல்ல, இவருடைய வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல் இறக்கும் அந்திம காலம் வரை இவருடைய
உடலுங்கிற அங்கத்திற்கு எந்த தீங்கும் நேராது. எவ்வளவு பெரிய விபத்துகளை கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், ஆனால் இவருக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லை. குரு திசையில் பாருங்கள், அவ்வளோ பெரிய பொற்காலம். எதற்காக அப்படி சொல்லுகிறேன் என்றால், இந்த மேஷ லக்னத்திற்கு ராசி பாரங்கள் பஞ்சம திரிகோணத்தில் அமர்ந்தது ஒரு சிறப்பம்மா. விதிகட்டால் மதியை பார்க்க வேண்டும், இங்கே விதி கெடலை. விதிக்கு யோகாதிபதி யாருன்னு கேட்டால் குரு, விதிக்கு மற்றொரு யோகாதிபதி யாருன்னு கேட்டால் சூரியன், விதிக்கு மற்றொரு ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி. அப்போ லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி, மூன்று திரிகோண யோகாதிபதிகள் மூன்று பேர்களும் தத்தம் ஸ்தானத்திற்கு சங்கமமாகி குருவுடைய பார்வை பெறுவது மறுசிறப்பு. அந்த சிறப்புக்கெல்லாம் சிறப்பு பாருங்கள், இந்த சந்திரன் இங்கே அமர்ந்திருக்கிறது. அப்போ சிம்ம மனையிலே, சிம்ம மனைக்கு சொந்தக்காரன் சூரியன் பாருங்கள், அந்த வீட்டிற்கு ஐந்தாம் இடத்துல, லக்னத்திற்கு பாக்கியத்திலே. அப்போ பாருங்கள் இவருடைய அது என்னென்ன சங்கமம் என்றால், சிறந்த சசிமங்கள யோகம், சிறந்த குருச்சந்திர யோகம், சிறந்த சிவராஜ் யோகம், சிறந்த நிபுணத்துவ யோகம், அது மட்டுமல்ல சிறந்த மாளவி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ஐந்தாம் இடத்திலிருந்து இந்த சுக்கராச்சாரி என்று சொல்லக்கூடிய பாதக லாபஸ்தானத்தில் அமர்ந்து நேரடியாக அந்த சந்திரனை இந்த சுக்கரன் பார்ப்பதும், சுக்கரனும் இந்த சந்திரனை பார்ப்பது எவ்வளோ பெரிய சிறப்பு. அப்போ வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல் படிப்படியாக வளர்ந்து நல்ல சிறப்பாக மேன்மையாக ஐஸ்வர்யமாக இருக்கிறார். குடும்பத்தை விட்டு மட்டும் அடிக்கடி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறோம். நீ ஒரு கிணற்று தவளை இல்லை, கடல் தவளை. அப்போ குடும்பத்தை பிரிஞ்சிருந்தாலும் அங்கே ஏதாவது ஒன்றுக்கு இவருக்கு உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையினுடைய திண்ணம். ஏதாவது ஒரு பெண்கள் ஊருடிக்கிட்டே தான் இருப்பாங்க, இதெல்லாம் தப்பில்லையா, இதெல்லாம் தப்பு நடந்திருக்கு, இது எப்படி தப்பில்லைன்னு சொல்லி. நீ தான் பிறக்கக்கூடியது அந்த பாக்கியத்தோட உல்லாசபுரிக்கு சொந்தக்காரனுடைய ஸ்தானத்தில் பறந்திருக்கிற. அதனால் வாழ்க்கை இறக்கும் அந்திம காலம் வரை 89 வயது வரை அவருக்கு தீர்க்கமான ஆயுள் உண்டுமா. ஐயா, நீங்கள் சொல்கிறது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட யோகமான அதிர்ஷ்ட ஜாதகம் எங்களுக்கு இந்த பிரிவில் இல்லை, அட்லீஸ்ட் அடுத்த பிரிவிலையாவது கிடைக்கணும். இல்லைனாக்கா எங்களுடைய பிம்பமாக விளங்கக்கூடிய எங்கள் பிள்ளைகள் வந்து இப்படிப்பட்ட ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக வாழணும்னா அதுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமா ஐயா? அதாவது இந்த பிறவிலம்மா, மனித இனங்கள் மனித ஜீவராசிகளுக்கு எத்தனையோ தானங்களும் தர்மங்களும் செய்திருந்தாலும், அதையெல்லாம் கடந்து வாயில்லா ஜீவராசிகளுக்கு நாம் செய்யக்கூடிய பிண்டங்கள், கொடுக்கக்கூடிய பிண்டங்கள் தான் நமக்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பிறப்பால், ஐந்தாம் இடத்தால் தான் நம்ம பூர்வ புண்ணியத்தில் இந்த ஜனனம் எடுத்திருக்கிறோம். லக்னத்திற்கு 12வது இடம் என்பது ஒரு மனிதனுடைய டெபாசிட். நம்மளுடைய நன்மனை தீவனை எங்கே அறுவடை செய்து அங்கு களையப்பட்டு குவியல், அதாவது பொற்குவியல் போன்று குவிய வேண்டும் என்றால் இந்த 12வது இடம்தான் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தானங்கள், முன்னால் செய்து வைத்திருக்கக்கூடிய தானங்கள் எல்லாம் டெபாசிட்டாக 12வது இடத்துல போடும். அதனால தான் வாயில்லா ஜீவராசிகளுக்கு காக்கை குருவிகளுக்கு சாதம் இடுவது, ஈ எறும்புகளுக்கு நம்மளால் முடிந்த நவதானியங்கள் போடுவது, ஜல புஷ்பங்களோ கடல் புஷ்பம் நீரில் இருக்கக்கூடிய புஷ்பங்களுக்கு நம்மளால் ஆனவைகள், அதாவது தவளைக்கோ நண்டுக்கோ வாயில்லா ஜீவ பொறிகள் போடுவது, ஆடு மாடுகளுக்கு தலைகள் கொடுப்பது, இதுதான் தலையை காக்கும் கொடையன்னா. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய 10 ரூபாய்க்கு செய்யக்கூடிய ஒரு தானம் தர்மமும் 10,000 கோடி ரூபாய்க்கு உண்டான சமம்ன்றான். அப்போ எவ்வளோ பெரிய துரோகங்கள் நம்ம கட்டத்தில் இழைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளோ பெரிய தீமைகள் நம்ம கட்டத்தில் புகுத்தப்பட்டிருந்தாலும், இந்த பிறப்பில் நாம் சரியாக வாழவில்லை என்றாலும், மறுபிறப்பு என்று சொல்லுவதை நாம் திண்ணமாக உணர்கிறோம் என்றால், இது விதிப்பயன் என்றாலும் அதுவும் விதிப்பயன்தான். அந்த அமைப்பும் அந்த கட்டத்தில் எழுதப்பட்டிருந்தால் எவ்வளவு தீமையான ஜாதங்கள் கூட இப்பிறவியில் இல்லாலும் அடுத்த பிறவியில் உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நாம் உமிழ்கின்ற ஒரு எச்சத்தால் வாழ்கிறது அந்த பிண்டத்தை இந்த மீன்களும் தவளையும் சாப்பிடுகிறதே, இது ஒரு ரத்தத்தினுடைய அம்சம்தான். அந்த அமைப்பு கூட செய்கிறது கூட நீ எப்படி ஒரு 1000 பேருக்கு தானம் தர்மங்கள் போடுகிறீர்களோ, அதையெல்லாம் விட ஒரு சொற்பமான தான தர்மத்தால் இவனுடைய தலையை காக்கும் கொடை புண்ணிய ஸ்தானத்தில் 12வது இடத்தில் விழுகிறதம்மா, இது தானம்மா பாக்கியம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், சொல்லுங்க சார், எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்களுடைய ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு போலாமா வேண்டாமான்னு விளக்கங்கள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, உங்களுடைய ராசி வந்து கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரமா நீங்கள்?
ஓகேயா, அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாமா இல்லை இங்கிருந்தே வேலை பார்க்கலாமான்னு கேட்குறீங்க. உங்களுடைய ராசி படி பாருங்கள். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம், ஜலமனைக்கு உண்டான கிரகம், ஜலமனையினுடைய நட்சத்திரத்திலேயே பவனி வர்றது. சந்திரன் சுய நட்சத்திரத்தில் இருக்க பிறந்த ஜாதகர். அது மட்டும் அல்ல, இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம திரிகோண ஸ்தானத்திலே அதுவும் ஒரு மகரமனையாக ஜலமனையில் ஜலகிரகம் குருவும் சனியும் ஜலராசியில் அமர்ந்திருப்பது வெளிநாட்டுக்குண்டான பிராப்தம். வருகிற ஏழாவது மாதத்தை கடந்ததுக்கு பிறகு நிச்சயம் மீண்டும் வெளிநாட்டுக்குண்டான அம்சம், இந்த தேகத்தினுடைய அம்சம் கட்டாயம் உண்டு. இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் சரலக்னத்தில் பிறந்து சரலக்னத்திற்கு உண்டான அந்த நட்சத்திரமும் அந்த லக்னம் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரம் இருந்தால் கட்டாயம் உங்களுடைய சந்திரனுடைய அம்ச ரீதியாக போவீர்கள். இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் கோள்கள் சிறப்பான முறையில் பவனித்து வெளிநாட்டுக்கு உண்டான பிராப்தமான கடகமனையிலோ அல்லது மகரமனை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலோ அல்லது மீனமனை என்று சொல்ல ஸ்தானத்தில் இருந்து திசை புத்திகள் அந்தர சூச்சம் வந்தால் கட்டாயம் போவீர்கள். அழைத்திற்கு மிக்க நன்றி. அழைப்பிற்கு நன்றி. சார், நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது வந்து நம்மளுடைய டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நம்முடைய கர்மவினை போக்கும், அற்புதமான அதிர்ஷ்ட வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். அவையை புசிக்க செய்வது நல்லது, ஆனால் அவையை புசிப்பார்களே அவங்களுடைய நிலை என்ன? குறிப்பாக இந்த அசைவ கடை வச்சிருக்காங்க இல்லைங்களா, அது அவங்களுடைய நிலை என்ன சார்? அதாவதுமா, அதுவும் அவர்களுக்கு பிறப்பால் இத்தனை உயிர்களை அவர்கள் பலி கொண்ட வேண்டும் என்பது ஆடு மாடுகள் கோழிகளாக இருந்தாலும் அவர்கள் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் இணைவு பெற்று அதைத்தான் எல்லோரும் சசிமங்கல யோகம் என்று சொல்லுவார்கள். இந்த செவ்வாய் இரத்தத்துக்கு காரகத்துவத்திற்கு வீரியத்திற்கு சொந்தக்கான பிளட்டு, அதற்கு உண்டானவனே செவ்வாய் தான். சந்திரன் என்று சொன்னாலே உடல் அங்கம் சரீரம் எல்லாமே. அப்போ பல உயிர்கள் பல ஜீவராசிகளை அவர்கள் வந்து அணிதினமும் கசாப்பு கடையில் அவர்கள் அவங்க கோழியை கட் பண்ணுறதோ ஆட்டை கட் பண்ணுறதோ அந்த அமைப்பிலே இந்த ஆன்மா பிறக்கும் பொழுது இந்த கட்டளை இட்டு இத்தனை ஆயிரம் உயிர்களை இவர்கள் பலி கொள்ள வேண்டும் என்பது எழுதப்பட்டது திண்ணமே. மனித உயிர்களாகட்டும், இதையெல்லாம் விட பல எத்தனையோ கொடுங்கோல் மன்னர்களுடைய ஆட்சியிலே பல பேர்களை உயிர் வாங்கினதும் இதே பேட்டர்ன் தான். இதெல்லாம் காரணம் வந்து சந்திரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் மேக்சிமம் இணைவு பெற்ற ஜாதகத்திலே சமநோக்க பார்க்குற ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கும்னு மட்டும் சொல்லிட முடியாது. அந்த டிகிரி வயசில் பார்த்தீங்கன்னா நவாம்ச கட்டத்தில் நீசதாரையில் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீசத்தாரையில் அவர்களுடைய ஸ்தானம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இவர்கள் நீசத் தொழில்களை புரிவார்கள். அதே போன்று ஓரளவுக்கு அப்படியே கேட்டகரி வயசில் உச்சத்தாரையில் இருந்தால் இவர்கள் தான் மருத்துவர்கள். உயிர்களை பலி கொள்ளுபவர்கள் ஒருத்தர், உயிர்களை காக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள். அந்த மருத்துவர்களுடைய ஜாதகத்தில் கேதுவும் சந்திரன் செவ்வாய் நல்லா இல்லாமல் அந்த மண்ணை கூட மிதிக்க முடியாது. அவங்க டெட்டஸ்கோப்பை போடுறதுக்கு ராகு கேதுகள் தொடர்பு இல்லாமல் போட முடியாது. இவர்களை உயிர்களை காப்பாற்றக்கூடியவர்கள். இருந்தாலும் காட் இஸ் கிரேட், நாங்கள் பார்க்குறோம் முயற்சி பண்ணுறோம். ஒரு சில உயிர்களும் போகத்தானே செய்யுது. அதாவது சாதாரண ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தன் டெத் ஆகிறதும் உண்டு. கிரானிக் இன்ஃபெக்ஷன் வந்து மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இது எங்களால் முடியாது முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறது இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப்படுபவர்களும் உண்டு. இதுவும் சந்திரன் தான். இதையெல்லாம் விட இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி நல்ல உச்சத்தாரையிலேருந்தால் இவர்கள் நடிப்பு துறையில் போயிடுவாங்க. இந்த கலைத்துறை சார்ந்து அதாவது தன் சரீர அங்கத்தை அதை பார்த்து தான் நடிக்கக்கூடிய போய் இத்தனை பேர் ஃபெமிலியராக வர்றாங்களே எத்தனையோ கதாநாயகன் கதாநாயகி ஜாதகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த சந்திரன் உடலாதிபதி செவ்வாய் மங்கள் என்று ஒளி புரிஞ்சு ஜொலிக்கக்கூடிய அம்சம் இருந்தால் இவர்கள் இதை ஃபேஸ் வந்து ஃபெமிலியர் ஆகிறதுக்கு காரணம் இது ஒரு காரணம். அப்போ ஒவ்வொரு வயசில் வந்து கேட்டகரியாக பிரிச்சிருச்சும்மா, யார் யார் என்னென்ன மாதிரி வேஷம் போடணும், இந்த ரூல் ஃபண்டமெண்டல் அடித்தளத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம். எத்தனை தான் தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பது விதி பயன், இங்கே இருந்தால் தான் அந்த தானமும் தர்மமும் இன்றைக்கி வேணால் செவியில் எல்லாரும் ஏற்றிருக்கலாம், அதை எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் கடைபிடிக்க முடியாது. அந்த எழுத்தும் அங்கேயே எழுதியிருக்கிறதுமா. கசாப்பு கடையாக இருந்தாலும் உயிர்களை பலி வாங்கக்கூடிய நிலைகள் இருந்தாலும் உயிர்களை பாவிக்கக்கூடிய நிலைகள் இருந்தால் அதனால் இது குற்றம்னு கிடையாது, குற்றம் இல்லைன்னு செய்ய கொலை பண்ணுறது தவறுன்னு பார்த்தா ஜாதக ரீதியில் பார்த்தா அது தவறு அங்கே இல்லை. மாற்றான் மனைவி கவருது தவறுன்னு பார்த்தா அங்கே தவறு. அவன் பிறக்கும் பொழுது இந்தந்த ஃபண்டமலோட பாருங்கள், ஒருத்தர் கும்பலகணத்தில் பறந்திருக்கிறார், எட்டாம் பாவத்தில் ராகு அமரப்பட்டிருக்கிறது. ராகுவை இயக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், அஸ்த நட்சத்திரம் சந்திரன் அங்கே இருக்குது. சந்திரன் பாருங்கள் ஆறாம் பாவத்திலே ஆட்சி பெற்று புதனுடைய நட்சத்திரம் இருக்குது, புதனும் பாதகஸ்தானத்திலே அமரப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மா பிறந்து ஏதாவது ஒரு வகையில் மனித உயிர்களை பழி வாங்க வேண்டும் என்பது திண்ணம்.
அப்போ ஏதாவது அந்த ராகுனுடைய திசை வரும் பொழுது நீ ஒருத்தரை கொலை பண்ணிடுவ, திட்டமிட்டு செய்வன்னா பண்றானே சார். அவன் ஆட்டு வைக்கிறான், நம்ம ஆடும் பொம்மைகள் அப்படின்னு சொல்றீங்க சார். ஆனா நீங்களே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்றீங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரானும் சொல்றீங்க சார். இப்ப அவன் எங்களை ஆட்டி வைக்கிறான், நாங்கெல்லாம் ஆடுறோம், ஆனா மகிழ்ச்சி இன்பம் துன்பம் இது எல்லாத்தையும் நாங்க அனுபவிக்கிறோமே சார். இதனுடைய இதெல்லாமே வந்து அவனை தானே சேரணும், ஏன் நாங்க கஷ்டப்படுறோம்? இது போன பிறவிகளை செஞ்ச கர்ம வினதாமா? அவரவர்களுக்கு தக்கவாறு இந்த உயிர்களுக்கு இப்படி தான் நடக்க வேண்டும் என்பது பிறக்கும் பொழுது ரூல் போட்டு எழுதி முடிச்சிருக்கிறாம்மா. அது அன்னெழுதின எழுத்து அழிச்சாடா எழுத போகிறான் அப்படின்றது பெரியவருடைய வாக்கு. இதுதான் உண்மைங்க. இதை தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க புரிஞ்சவங்க வாழ்க்கையை அப்படியே லேசாக கொண்டு போயிட முடியும். கடைசியாக ஜெயிக்கிறது என்னம்மா, இந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு இறுதியாக இந்த மண்ணு மட்டும்தாம்மா ஜெயிக்குது, வேற எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் ஜெயிக்கலையே. நீ லட்சம் கோடியை அடித்து அழகாக பேணி காத்து வச்சுருந்தாலும் நம்மளுடைய அதாவது வருங்கால சந்ததிகள் தன்னுடைய மகனுக்கோ அல்லது பேரனுக்கோ அல்லது பேத்திக்கோ நினச்சி தானம்மா அவன் சேர்த்து வைக்கிறான், அது தவறம்மா. ஒரு ஜாதகத்தில் இப்படி சேர்த்து வைத்தால் எதிர்கால சந்ததி என்பது உண்மைதான், ஆனால் இவனுடைய சந்ததியா என்பது இங்கே இல்லை. இங்கிருந்து எடுக்கப்பட்டது இங்கிருந்து கொடுக்கப்பட்டதுன்றான். எல்லாமே எழுதி முடித்து ரப்பர் ஸ்டாம்பை குத்தி தாம்மா எல்லாமே வந்தாச்சு. ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஈ எறும்புக்கு துரோகம் பண்ணுறான், பஞ்சமகா பாதகத்தை செய்கிறான், அவன் வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே போகிறான்னா அவனுடைய கர்ம வினை ஊழ்வினை அவன் தலையை காக்கிறது. ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணலையான்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை இன்றைக்கி ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணமாக இருக்குன்னா இது பிறப்பால் அடித்தட்டால் வாங்கிட்டு வரணும்மா. எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாம்மா. இவன் இந்த நேரத்தில் தான் கொலை பண்ணணும், இவன் இந்த நேரத்தில் திருடணும், இவன் மாற்றான் மனைவியினிடத்தில் இப்படி இருக்கணும், இவனுக்கு கள்ளக்காதல் உருவாகணும், இவன் நீதி நேர்மையாக பிழைக்கணும், நீதி நேர்மையாக பேசணும், தெய்வத்தினுடைய அனுதினமும் தெய்வம் தெய்வம்னு சொல்லுவான். ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்தவர்களையும் பார்க்கலாம், அனுதினமும் தெய்வம் தெய்வம்னு சொல்லுவான். வாழ்க்கையில் தாழ்ந்தவர்களும் பார்க்கலாம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான்றது வாழ்க்கையினுடைய உதாரணத்துக்கு வரலாம். அன்னைக்கு கொல்லணும்னு விதி இருந்தால் அன்னைக்கு அரசன் அண்ணன் ஆண்டி வந்தால் கூட கொல்லுவான். தெய்வம் என்றால் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாம்மா. என்னுடைய ஜாதக அடித்தளத்தை நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தெய்வத்தை போய் வணங்குறதுக்கும் அந்த பிராப்தம் இல்லாமல் அந்த மண்ணை மிதிக்க முடியாது. தெய்வனைய நிந்தனை செய்ய வேண்டும் என்பது தகாத வார்த்தையும் சொல்லக்கூடியவர்களையும் பார்க்குறோம். எல்லாம் எழுதப்பட்ட ஃபண்டமெண்டல் ரூலால் தான் நடக்குது. ஒருத்தர் பூஜை புனஸ்காரம் செய்து ஜோதிடர்கள் இப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நிறைய பேர் வரான். அவன் சம்பாதிக்கணும்னு அவன் கட்டத்தில் விதி. ரியல் எஸ்டேட்டில் ஒரு நிமிஷம் சொல்கிறோம்மா, ரியல் எஸ்டேட்டில் ஒருத்தன் கோடிக்கணக்கான ரூபா சம்பாதிச்சா அதை உலகம் ஏற்றுக்குது. நீதி நேர்மையோடு தர்மத்தோடு இவன் கட்டத்தில் வந்து பல மாடி கட்டினா ஏற்றுக்குது. ஏன் கொள்ளையடித்து பல இதில் ஏமாற்றி சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லையா? எல்லா வகைக்கும் செல்வங்கிறது ஒன்று தான். தீய வழியில் வருதா நல்ல வழியில் தான். ஒரு தாய் வந்து தன்னை மகனை வந்து நல்லோனாக தான் வளர்க்குறா பிறப்பால், ஆனால் திடீரென்று அவனுடைய சூழல்கள் சந்தர்ப்பங்கள் அவனை கொலை பண்ண வைக்கிது. கொலை பண்ணுறவன்லாம் கெட்டவனோ நல்லா இருக்கவன்லாம் அயோக்கியம் இல்லைன்றதெல்லாம் கிடையவே கிடையாதம்மா. என்னுடைய அகராதியில் தப்பு பண்ணுறான்னா இந்த ரூல் அவனுடைய ஜாதகத்தில் நடக்குது. விபத்து இந்த நேரத்தில் நடக்குதுயா, இந்த மாதிரி கவனமாக இருந்தால் என்ன தான் அலாட்டாக இருந்தாலும் விபத்து நடக்குது. இல்லை பிரெயின் டியூமர் வருதுன்னா வருது, ஹார்ட் அட்டாக்கு இந்த டைமில் இருதய ரீதியான வலி வருதுன்னா வருது, இல்லை ஹார்ட் அட்டாக்கு இந்த ரீதியிலேருந்து ரிலீவ் ஆகும் பாருண்ணா. ஒருத்தன் குடி போதையிலேயே 24 மணி நேரம் போதையிலேயே மயக்கத்திலே இருந்து கிட்டத்தட்ட 57 வயசு வரலாம் குடித்தவம்மா, 16 வயசில் தொட்டு 57 வயசு, 57க்கு பிறகு அவன் தொடமாட்டான் பாரு. என்னங்க பாங்குடியாரனா இவனை மலத்திலையும் சகஜம் உளுந்துட்டு தான் பாருன்னா. இன்னைக்கு அவர் சொல்கிறார், ஒரு இறந்துருக்கிறார் அந்த வீட்டில் வந்து 4 வருஷத்துக்கு பிறகு முன்னாடி நடந்தது. சார் நீங்கள் குடிச்சிங்கன்னா லிவர்லாம் போயிடும், நான் தெரியாமல் குடித்தேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாங்குடிக்காரன், அதாவது போதையிலேயே போதை வண்டியாக உருண்டுக்கிட்டு இருந்தவன் அட்வைஸ் பண்ணுறான். போதையே வாழ்க்கையில் போடாதவன் சந்தப்பித்தனாட்ட வாழ்க்கை நடத்தவன் 45 வயசுக்கு பிறகு திடீர்னு குடிக்க ஆரம்பித்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். இது எல்லாம் ஆல்கஹால் உள்ளே போகணும், குடிக்கணும், குடிக்காது, நல்லவனாக வாழணும், கெட்டவனாக வாழணும், அயோக்கியனாக வாழணும்னு எல்லாத்துக்கும் முடிச்சிட்டான். நம்ம நீதி நேர்மையாக பேசுகிறோம், சரண்யா அம்மா ஜொலிக்கிறாங்க, நம்ம நல்லா இருக்கிறோன்னா நம்ம நல்லா இல்லை, நம்ம ஜெயிச்சதனால நம்ம மாறுத்தட்டுறோம். ஜெயிக்காதவன் நம்மளை விட திறமை அறிவு ஆற்றல் நூதனம் எல்லா அமைப்பும் இருக்குது. அவன் ஜெயிக்கலையே, அவன் பாப்புலர் ஆகலையே, அவன் உயரலையே, எட்டா கனி மாதிரி இருக்குதே என் வாழ்க்கை அப்படின்றது எத்தனை பேருமா. அதனால்
எல்லாம் எழுதியிருக்கான். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு துரோகம் பண்ணுறோம், கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லது பண்ணுறோம், அதுவும் நம்மக்கிட்ட இல்லை. துரோகம் இழைக்கணும், இவன் ஏமாறணும். அவன் ஏமாத்திட்டான்னு ஏன் நீ நினைக்கிற? நீ ஏமாளியாக இருக்கணுன்றது உன் விதி இருக்கிறதுனால தானே ஏமா. போன பிறவியில் இவன் துரோக வினைகள் செஞ்சதுனால தான்மா அருகாமையிலேயே நம்மளெல்லாம் சொந்த பந்த ரீதியாகவே நட்பு ரீதியாகவே பக்கத்திலேயே பிறக்க வச்சு இவனுக்கு இவன் துரோகம் பண்ணுறதுக்கு இவனுக்கு இவன் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எழுதியிருக்கிறான்மா. அழகாக சொன்னீங்க சார், விதியை மதியால் வெல்ல முடியும், அந்த மதியும் விதியின் பயனாகத்தான் நிச்சயம் இருக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. மிக்க நன்றி அம்மா. அதாவது நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் இங்கே சென்னையில் நெற்குன்றத்தில் தாங்க என்னுடைய அலுவலகம், அங்கே சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூரிலும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்கள் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் நண்பர்களே. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் யூடியூப் இருக்குது, அதுலேயும் கண்டு கழிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.